I've fallen in love with I Love. I love you. Él volvió, wow. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्म फल हेतुर्भो मा ते संगोस्तवि कर्मणि। महाभारतम् 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 महाभारत कदै ஒரு கதைக்குள் பல கதை பல கதைகளின் ஒரு விதை கடவுளே ஒரு மனிதனா வந்தவதற்க திருக்கதை தர்மமென்றும் வெல்லுமே என்றே உணர்த்தும் பெரும் கதை தர்மமென்றும் வெல்லுமே यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूना विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। ஒரு புறம் அரசியலில் கபடமும் சூதும் நிறைந்திருந்தாலும் உண்மையும் தர்மமும் மறுபுறத்தில் வென்றுவிடும் என்று இரண்டு விதமான அரசியல் உண்டு. ஒன்று கஜானாவை நம்பியே நடக்கும் அரசியல், மற்றொன்று உண்மையை மட்டுமே ஆதாரமாக கொள்ளும் அரசியல். ஆள்பவனின் லாபங்களுக்காக மட்டும் பயன்படும் ஒன்று, மற்றொன்று நாட்டு நலனின் அடிப்படையாக அமையும். முதலாவதன் குறிக்கோள் அரியணையாக இருக்கும். இரண்டாவது வழி மக்களுடைய நன்மையை அடிப்படையாக வைத்து இருக்கும். அஸ்தினாபுரத்தில் இரண்டு வழிகளுமே பயன்படுத்தப்படுவதை நாம் காணலாம். தனது தாய்மாமன் காந்தார மன்னன் சகுனியின் விரல்களை பிடித்தவாறு துரியோதனன் முதல் வழியில் சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் யுதிஷ்டிரனிடம் தர்மம் உள்ளது. ஒரு விதத்தில் பணபலத்திற்கும் தர்மத்துக்கும் இடையே நடக்கும் போர்தான் மகாபாரதம் என்று கூற முடியும். இந்த கதை முடிவடைவதற்குள்
எந்த வழியில் செல்வது உச்சிதமானது என்பதை ஒட்டுமொத்தமான மனித சமுதாயம் புரிந்து கொண்டுவிடும். காந்தாரி என்ன நினைக்கிறாள் என்பதை இதோ இப்போது நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அக்கா வா குந்தி, உட்காரு. வணக்கம் பெரியம்மா. யுதிஷ்டிரா, நீடோழி வாழ்க, பொலியோடு வாழ்க. இன்று உனது பெரியம்மாவின் ஞாபகம் எப்படி வந்தது? எனது யுதிஷ்டிரனின் நற்பெயர் தனது மூதாதையர்களை மிஞ்சிவிட்டதென்று யோசித்து யோசித்து பூரிக்கிறேன். மகனே யுதிஷ்டிரா, இந்த செல்வாக்கு ஒரு அரசனுக்கு மிகவும் தேவையான ஆயுதம், மிகவும் நல்ல கேடயமும் கூட. எந்த அரசனிடம் இந்த ஆயுதமும் கேடயமும் உள்ளதோ அந்த அரசன் என்றுமே தோற்றதாக சரித்திரம் கிடையாது. என்னை பொறுத்தவரை உங்கள் ஆசீர்வாதத்தை விட எந்த ஆயுதமும் இல்லை பெரியம்மா அவர்களே, இது உண்மை. உட்காரு மகனே. உத்தரவு பெரியம்மா. உனக்கு குந்தியின் ஆசீர்வாதம் போதவில்லையா மைந்தனே? தாயிடமிருந்து கிடைக்கும் ஆசீர்வாதங்களை நான் தம்பிகளோடு பகிர்ந்து கொள்கிறேன் பெரியம்மா. இன்று நான் உனக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறேன். கடவுளின் அருளால், உனது பெரியப்பாவின் செயல்களால் நீ என்றுமே வருத்தம் அடையக்கூடாது என்று. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தாயே? மனதில் தோன்றிய ஆசீர்வாதத்தை வழங்கிவிட்டேன், தவறாக எடுத்துக்கொள்ளாதே. பெரியப்பாவின் கட்டளைகளை நிறைவேற்றுவது என் கடமை பெரியம்மா. உங்களுக்கு வாக்களிக்கிறேன், நான் எப்பொழுதும் இக்கடமையை நிறைவேற்றுவேன் என்று. நீ கொடுத்து வைத்திருக்கிறாய் குந்தி, நன்மக்களை பெற்றிருக்கிறாய். மைந்தர்கள் மட்டுமா அக்கா? எனது பெரும் பாக்கியம் உங்களைப் போன்ற அக்கா கிடைத்தது, மன்னரை போன்ற கொழுந்தனார் கிடைத்தது, ஹஸ்தினாபுரத்தை போன்ற வீடு கிடைத்தது. எல்லாம் தங்கள் பாக்கியம். உங்கள் இருவரையும் வணங்கிக் கொண்டிருப்பேன் அக்கா. இருந்தாலும் என் மனதில் ஏனோ ஒரு பயம் உதித்திருக்கிறது. அந்த பயத்திற்கு நிறமில்லை, உருவமில்லை. அது எங்கிருந்து வந்திருக்கிறது என்றும் புரியவில்லை. அதனால்தானோ என்னவோ எனக்கு பயமாக உள்ளது. தாங்கள் ஏன் எழுந்து வர வேண்டும் காந்தார குமாரே? நான் அல்லவா தங்களை வணங்க வேண்டும்? அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, தாங்கள் வயதில் எல்லோரையும் விட பெரியவர். இரண்டாவது காரணம், தாங்கள் ஒரு கலைஞராக இருப்பதால் கடவுளின் ஒரு அங்கமாகவே விளங்குகிறீர்கள். மருமக்களே, இவர்தான் புரோச்சனர். நமக்காக வாரணாவதத்தில் அரக்கு மாளிகையை உருவாக்கியுள்ளார். வாருங்கள், வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீடோழி வாழ்க, நீடோழி வாழ்க. அமருங்கள் புரோச்சனரே. நன்றி புரோச்சனரே. நான் தங்களுக்கு காந்தார் நாட்டின் திராட்சரசத்தை அளிக்கிறேன். மிக்க சந்தோஷம். வாருங்கள். சொல்லுங்கள் புரோச்சனரே, நமது வாரணாவதத்தின் அரக்கு மாளிகை. அதை கட்டி முடித்து விட்டேன் என்ற செய்தியை தங்களுக்கு சொல்லவே வந்திருக்கிறேன் நான்.
அப்படியா? எரிவதற்கு ஒரு பொறி நெருப்பு போதுமல்லவா? ஒரு பொறி நெருப்பு எதற்கு? அரை பொறி நெருப்பு இருந்தால் போதும், மாளிகை முழுவதும் எரிந்து சாம்பலாகிவிடும். இந்த செய்தியை கொண்டு வந்ததற்காக புரோச்சனரே, காலம் உள்ளவரை வரலாற்றில் தங்களுடைய பெயரும் புகழும் அழியாது நிலைத்து நிற்கும் என்கிறேன். தாங்கள் கூறியது போல மாளிகை நிர்மாணிக்கப்பட்டிருந்தால், இப்பொழுது என் மாமாவின் விருப்பப்படி தங்களுக்கு கிடைக்கும் வெகுமதியானது தங்கள் வம்சம் உள்ளவரை இருக்கும். அது மட்டுமல்ல, தங்கள் குடும்பத்தினருக்கு வாழ்நாளில் எந்தவித குறையும் இருக்காது. மிக்க நன்றி. நீங்கள் களைத்திருப்பீர்கள், சென்று ஓய்விடுங்கள். விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் செல். வருகிறேன். சென்று வாருங்கள். மாமா அவர்களே, எனக்கு உங்கள் அரக்கு மாளிகை என்னும் திட்டம் பிடிக்கவில்லை. இது கோழைகளின் வழி. நாமெல்லாம் பாண்டவர்களை ரணபூமியில் சந்தித்து தோற்கடிக்க இயலும். அதாவது துருவதனிடம் தோற்றது போலத்தானே அங்கராஜனை? இருந்தால் இந்த கோழைத்தனத்துக்கு நான் துணையாக இருக்க இயலாது. நீ என்னமோ கூறினாயே துரியோதனா, உனது நண்பன் கர்ணனை மிகவும் நம்பிக்கைக்குரியவன் என்றால், நீ விருப்பப்பட்டால் இவன் அக்னியில் விழுந்து உயிரையும் மாய்த்துக் கொள்வான் என்று கூறினாய். ஆனால் இவனோ அரசியலில் முதல் பகடைக்காயை வீசுவதற்கு கூட தயாராக இல்லை. மாமா அவர்களே, நான் சூதாடி அல்ல. நான் பகடை வீசுவதில்லை, பாணம் செலுத்துவேன். எனக்கு அரசியல் என்பது பகடை விளையாட்டல்ல. அப்படியானால் பிறகு அது என்ன ஆட்டம் அங்கமண்ணா? அடிக்கடி என்னை அங்கமன்னன் என்று பரிகசிக்க வேண்டாம். துரியோதனிடம் என் நட்பின் அடிப்படை இந்த மகுடம் அல்ல, இந்த வெறும் தலையுடன் துரியோதனின் நண்பன் தான். இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தன் விதிக்கேற்ப வாழ உரிமை உண்டு. இருந்தால் இனி மகுடத்தை இறக்கி வைத்து என்னை அவமதிக்க உரிமை உனக்கில்லை கர்ணா. நீதான் அங்கமன்னன், எல்லோருக்கும் அங்கமன்னன், எனக்கும் கூடத்தான். இந்த மகுடம் உனக்கே உரிமையானது. எனது நண்பா, தயவு செய்து என்னை அங்கராஜன் என்று அழைக்காதே. நான் அங்கரசனாக இல்லாவிட்டாலும் உனது நண்பனாகவே என்றும் இருப்பேன். நண்பனாக நீ என்றுமே இருப்பாய் கர்ணா. இருந்தாலும் உனது கோபமானது கொஞ்சமும் பொறுமையின்றி கட்டுக்கடங்காமல் உடனே வெளிவருகிறது. மன்னிக்கவும் மாமா அவர்களே. கவலைப்படாதே, கவலைப்படாதே. இது உனது தவறல்ல, உன்னுடைய இளமையின் வேகம். சரி வாருங்கள், வெற்றி யாத்திரையை முடித்துக் கொண்டு வருகின்ற பாண்டவர்களை வரவேற்க திரண்டு நிற்போம். இதற்கிடையில் அந்த தடிப்பயல் பீமசேனன் பலராமரிடம் கதை நுக்கத்தை கற்றிருக்கிறானா? அதை தவிர அவனால் வேறு எதையும் கற்க முடியாது. பாவம் பலராமர் சோர்ந்து போயிருப்பார். வா நண்பா. வசுதா, ஏன் இப்படி மூச்சிறைக்கு ஓடி வருகிறாய்? அவசரமாக வந்தேன். ஓடுவதே கூடாது. பலராமருக்கு அஞ்சு ஓடி வந்தேன். அண்ணா கோபமாக இருக்கிறாரா? அப்படியானால் நீதான் அவர் முன் செல்ல வேண்டும். சரி, நீ போ. ஆனால் அண்ணா ஏன் கோபமாக இருக்கிறார்? அவர் கோபத்திற்கு காரணமா வேண்டும்? அது அழையா விருந்தாளி போன்றது, தானாக வரும் போகும். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா அண்ணா? இல்லை, நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை. அப்படி என்றால் நான் ஏதாவது? இல்லை அம்மா, நீ எங்கள் குடும்பத்திற்கு அழகூட்டுபவள், எங்கள் மருமகள். அப்படி என்றால் ஏன் இந்த கோபம்? எனக்கு தெரிய வேண்டியது ஒன்று, பாண்டவருக்கும் நமக்கு உறவு இருக்கிறதா இல்லையா? அண்ணா தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? பொறு. அவர்கள் நமக்கு என்ன ஆக வேண்டும் அதை சொல். அவர்கள் நமது குந்தி அத்தையின் புதல்வர்கள் அண்ணா. சரி, அதாவது அவர்கள் நம் அத்தையின் பிள்ளைகள். பாரத தேசம் முழுவதும் சுற்றி விட்டு
ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்புகிறார்கள். ஏன் நாம் இங்கு இருப்பது அவர்களுக்கு ஞாபகம் இல்லையா? இது அவர்கள் மாமன் வீடுதானே, இங்குதானே அவர்கள் வந்திருக்க வேண்டும். ஏன், பீமசேனர் வந்துவிட்டு தானே போனார்? வந்ததை சொல்லவில்லை, கதாயுதத்தை கட்டிச் சென்றார். சரி, ஒரு விதத்தில் பீமன் வந்தான். அர்ஜுனன் ஏன் வரவில்லை? நகுல சகாதேவன் ஏன் வரவில்லை? இவர்களுக்கு நம்முடைய ஆசிகள் வேண்டாமா? ஆனால் அவர்கள் வெற்றி பயணம் சென்றார்கள். அந்த வெற்றி பயணத்தில் இந்த துவாரகை வராதே. அவர்கள் வந்திருந்தால் ருக்மணி இவருக்கு உடனே கோபம் வந்துவிடும். வெற்றியை கொண்டாட துவாரகைக்கா வந்துள்ளீர்கள் என்பார். அண்ணா, அவர்கள் என்றென்றும் வெற்றி பெறட்டும் என்று ஆசி கூறுங்கள். ஆசி கூறித்தானே ஆக வேண்டும். ஆசியும் கோபமும் ஒன்றாக இருக்க முடியாதே அண்ணா. முதலில் கொஞ்சம் சிரியுங்கள், பிறகு அவர்கள் வெற்றி பெற்று திரும்ப ஆசி கூறுங்கள். அவர்கள் வெற்றி பெற்றுதான் திரும்புவார்கள். பயணம் எவ்வாறு இருந்தது? நீங்களே பார்த்துக்கொள்ள. அது சரி, துவாரகையில் எல்லோரும் நலம்தானே? துவாரகையில் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆசை தீர உணவும் அளித்தார்கள். அப்படியானால் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்குமே. அதாவது நமது தாயார் வயிறு நிறைய உணவளிக்கவில்லை என்கிறீர்கள். தவறான அர்த்தத்தை புரிந்து கொள்வதில் உனக்கு நிகரில்லை. இது அம்மாவுக்கு தெரிந்தால்? நான் அம்மாவிடம் சொல்லி மாட்டிக்கொள்வேனா என்ன? அவர்களிடம் என்ன சொல்வேன் தெரியுமா? உங்களுக்கு துவாரகையில் வயிறுதான் நிறைந்தது, ஆனால் மனம் நிறையவே இல்லை என்று சொல்லிவிடுவேன். இப்பொழுது சாப்பாட்டை பற்றி பேசுவதற்கு என்ன வந்தது? இருந்தாலும் உண்மை அதுதானே சின்னண்ணா, நீங்கள் இல்லாமல் தாயாருக்கு உணவளிக்கவே பிடிப்பதில்லை. என்ன நகுலா? அது மட்டுமா, எங்களுக்கே உணவு உண்ண பிடிப்பதில்லை. சின்னண்ணா, எங்கள் பயணத்தின் கதையே இதுதான். செழிப்போடுதான் வந்திருக்கிறீர்கள். நான் துவாரகையில் உள்ளவர்களிடம் துரியோதனன் அரசாங்க கஜானாவை காலி செய்து விட்டான் என்பதை தெரிவித்து விட்டேன். ஆமாம், அவரது இதயம் மிகப்பெரியது. ஆம், அவனது மனம் மிகப்பெரியதுதான். ஆனால் அங்கு சகோதரர்களுக்கு தான் இடமில்லை. நண்பரே துரியோதனா. வா நண்பா, வா. எப்போது வந்தாய்? நேற்று வந்தேன். என்ன விஷயம்? மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறாயே. நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். அந்த நற்செய்தியை நானும் அறியலாமா? இருக்கையில் அமரு. சகுனி மாமா யாது கூறினாலும் சரி, கபடவேலை வீரனுக்கு தேவையில்லை. முடிவு ஏற்பட வேண்டுமானால் கதாயுதத்திலிருந்து தீப்பொறி பறக்க வேண்டும். அம்பு அம்புகளுடன் தான் மோத வேண்டும். வீரனின் ரத்தம் எதிராளியுடன் கலக்க வேண்டும். அப்போதுதான் இதற்கு ஒரு முடிவு தென்படும். நண்பா, நீ ஒரு மாவீரன். அரக்கு மாளிகை பிரச்சனையால் நான் உன்னிடமிருந்து பிரிந்து விடுவேன் என்று நினைக்க வேண்டாம். அப்படி நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் உன்னுடனே வரும் நிழல் இருளில் இருந்து கூட பிரிக்க முடியாது. எனது விதி உனது வாழ்க்கையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. நீ ஒரு மாவீரன் என்ற காரணத்தால் சொல்லுகிறேன். நயவஞ்சகமாக எதிரிகளை கொன்றால் உனது மனசாட்சிக்கு என்றென்றும் சமாதானம் அளிக்க முடியாது. உனது மனசாட்சி போர்க்களம் அல்ல, அதிலிருந்து தப்ப முடியாது.
நான் மௌனமாக இருக்கிறேன். நான் என்றென்றுமே எந்த நிலையிலும் முன்பக்கம்தான். ஏனென்றால் நீதான் மனிதன். நான் சூதபுத்திரன் என்று அறிந்தும் என்னை நண்பனாக்கி கௌரவித்தார். நம்மை போன்றவர்களுக்கு ஜாதி பாகுபாடுகள் கிடையாது. வீரர்களும் மாவீரர்களும் ஒரே ஜாதிதான். இது உண்மை என்றால் பாண்டவர்களும் நமது ஜாதிதான். அவர்கள் வீரத்தில் சந்தேகமில்லை. அதனால் அவர்களுக்கு போர்க்களத்தில் இறக்கும் தகுதியை மறுக்க கூடாது. அதாவது நீ அரக்கு மாளிகையை ஏற்க மறுக்கிறாயா? இல்லை, போரிலிருந்து பார்வையை அகற்றிவிடக் கூடாது. அப்படி போர் மூண்டால் நமது பக்கத்தில் மகத அரசர் சால்வரும் சிசுபாரரும் நம் பக்கம்தான். விதர்ப்ப இளவரசன் ருக்மியும் நம் சார்பில் போராடியாக வேண்டும். ஏனெனில் ருக்மணியை கடத்தி சென்றதால் சூரசேனர் மனம் மெதும்பி உள்ளார். பாராட்டுக்கள், பாராட்டுக்கள் அங்கமன்னரே, பாராட்டுக்கள். ஒரு நற்செய்தியை நானும் கொண்டு வந்திருக்கிறேன். துரோணர் புத்திரன் அஸ்வத்தாமனின் மனதை துரியோதனன் வென்றே விட்டான். அதனால் விருப்பமில்லாவிட்டாலும் துரோணாச்சாரியர் நம் பக்கத்தில் தான் இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். அவரால் தனது பானங்களை தனது மகன் மீது செலுத்த இயலாதல்லவா? சகோதரியின் மகன் மீது கிருபாச்சாரியார் பாசம் வைத்திருப்பதனால் அதிலிருந்து அவராலும் தப்பவே முடியாது. மீது இருப்பவர் பெரியவர் பீஷ்மர் தான். அவரும் போர் என்று வந்தால் திருதராஷ்டிரருக்கு பக்கபலமாக இருந்துதான் போரிட முடியும். அப்படியானால் அரக்கு மாளிகை எதற்கு நமக்கு? மதிப்புக்குரிய பிதாமகர் ஆச்சாரிய துரோணர், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், மகத மன்னர் ஜராசந்தர், சேதி நாட்டு மன்னன் சிசுபாலன் மற்றும் விதர்ப்ப நாட்டு மன்னன் ருக்மி, இவர்கள் உள்ள சேனையை யாரால் வெல்ல முடியும்? நீ குழந்தைத்தனமாகவே சிந்திக்கிறாய். ராஜதந்திர முறையில் யோசிய அப்போதுதான் அரக்கு மாளிகையின் உண்மை அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய். பானம் என்றுமே பானந்தானே. எந்த பானம் ஒரு கோழையை அழிக்க இயலுமோ அதே பானம் ஒரு வீரனின் நெஞ்சையும் துளைக்கும், அவனையும் தனது இரையாக்கும். ஆகையால் நான் விரும்புவது இந்த யுத்தம் ரணபூமி எட்டுவதற்கு முன்னதாகவே அரக்கு மாளிகையில் முடிய வேண்டும். மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். அமைச்சர் விதுரர் தங்களை காண்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார். சரி, நீங்கள் செல்லுங்கள். வணக்கம் அண்ணா. வா விதுரா, வா. இன்று உன்னை அழைத்தது மன்னன் திருதராஷன் அல்ல, நான் தான் உனது சகோதரன். வா, என் அருகில் உட்கார். நன்றி மன்னா. பெரியப்பா எப்படி உள்ளார்? கடவுளின் அருளால் நலமாக இருக்கிறார். விதுரா, நாம் மூன்று சகோதரர்கள். இந்த தாதி மகனை சகோதரன் என்று அழைக்காதீர்கள். கங்கை தண்ணீர் கங்கை தண்ணீராகத்தான் இருக்கும். அது மண்குடத்தில் இருந்தாலும் சரி, தங்க குடத்தில் இருந்தாலும். தாய் குடமாக மாட்டாள் சகோதரரே. விதையால் தாமாக ஒன்றும் செய்ய இயலாது. பூமி என்னும் தாய் கிடைக்கும் வரை விதை வெற்றிடத்தில் முளைக்கவே முளைக்காது. தாய் பூமிக்கு மகத்துவம் இல்லாவிடில் கடவுள் பூமியை படைத்திருக்க மாட்டார். நாம் தாய் மண்ணை சார்ந்தவர்கள் சகோதரா. தாதியானதால் எனது தாயின் மதிப்பு மற்ற தாய்களை விட குறைவானது அல்ல. இருந்தாலும் எனது அறிமுகம் எனது தாயால் மட்டுமே. மனிதன் தனது அறிமுகத்தின் நூலிழையை என்றுமே விட்டுவிடக்கூடாது சகோதரரே. உனது சிந்தனை மிகவும் தெளிவானது. உன்னை எனக்கு பிடித்ததற்கு காரணமே இதுதான்.
பாண்டுவின் பிள்ளைகளை பற்றி செய்தி ஏதேனும்? ஒரு செய்தி கிட்டியுள்ளது. பீமசேனன் பலராமனிடம் கதாயுதம் கற்று தனது சகோதரர்களை சந்தித்து விட்டான். எல்லோருமாக அஸ்தினாபுரத்தை நோக்கி வருகிறார்கள். உனது கருத்தை சொல். அவர்கள் வந்தவுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? யுதிஷ்டனுக்கு பட்டம் சூட்டி நான் வனத்திற்கு செல்வது உச்சிதமா, இல்லை பட்டாபிஷேகம் செய்ய பொறுத்திருக்க வேண்டுமா? உனக்குதான் துரியோதனின் வருத்தம் தெரியுமே. யுதிஷ்டன் தான் இளவரசனாய் இருக்க வேண்டும். அதை துரியோதனன் புரிந்து கொள்ளவில்லை. அவன் புரிந்து கொள்ள இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுப்பது நல்லது. இம்முடிவை தாங்கள்தான் எடுக்க வேண்டும். தவிர நீங்கள் முடிவு செய்துவிட்டீர்கள். குந்தி மைந்தர்கள் திரும்பியதும் யுதிஷ்டிரனை வாரணாவதம் அனுப்ப. இந்த செய்தி யார் கூறியது? இச்செய்தி மக்கள் எல்லோரும் அறிந்ததே. சரி, இந்த விஷயத்தை பற்றி நீ என்ன கூற விரும்புகிறாய்? யுதிஷ்டிரனை அனுப்பலாமா வேண்டாமா? காந்தார இளவரசனின் கூற்று யோசித்த பிறகே வந்திருக்கும் அரசே. சந்திரமௌலீஸ்வரரின் உற்சவம் நடக்க இருக்கிறது. அதை காண திரளான மக்கள் வருவார்கள். அங்கு அவசியம் அரசர் இருக்க வேண்டும். மக்கள் அரசரை காண காத்திருப்பார்கள். யுதிஷ்டனை அனைவரும் கண்டு களிக்கட்டுமே. எனக்கென்னவோ யுதிஷ்டனை தனியாக அனுப்புவது உச்சிதமாகப்படவில்லை. ஏன்? அவன் மட்டும் சென்றால் மக்கள் சொல்வார்கள் அரச குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்று. ஆகையால் யுதிஷ்டன் உடன் துரியோதனனும் துச்சாதனனும் செல்ல வேண்டும். பிரஜைகள் இதை கண்டு காந்தாரி புதல்வர்கள் யுதிஷ்டனை ஏற்றுக்கொண்டார்கள் என தெரிந்து கொள்வார்கள். இல்லை, மன்னராகிய தாங்களாவது சென்று பிரஜைகளுக்கு அவரை அறிமுகம் செய்யலாம். இதை நீங்கள் செய்தீர்களே, ஆனால் ஏதோ வற்புறுத்தியதற்காக யுதிஷ்டனை இளவரசனாக்கினீர்கள் என்று பிரஜைகள் நினைத்துக் கொண்டிருப்பதை மன்னராகிய தாங்களோ துரியோதனனோ செல்ல வேண்டும். பிரஜைகள் மனதில் உள்ள சந்தேகம் நீங்கும். அரசியலை பொறுத்தவரை சந்தேகம் உகந்ததல்ல. பிரஜைகளுக்கு தங்கள் அரசரின் மேல் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் உடன் சென்றால் மக்களின் மனோநிலையே மாறிவிடும். சிந்திக்க வேண்டிய விஷயங்களை கூறுகிறாய், அதை பற்றி நான் யோசிக்கிறேன். எப்பொழுதுமே அமைச்சர் முன்பு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும். அமைச்சரின் பிரச்சனை என்ன என்றும் எப்படி சமாளிப்பீர்கள் என்றும் நான் நன்கு அறிவேன். மன்னருடைய ஏதோ பிரச்சனைதான் தங்களை கவலை கொள்ள செய்திருக்கிறது. இதை நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? இத்தனை வருடங்களாக தங்களுடன் நான் வாழ்கிறேன். தங்களுடைய பெரிய கவலை எது, சின்ன கவலை எது என்று தெரியாதா? அரண்மனையிலிருந்து வரும்பொழுதே நான் தங்கள் முகத்தை கவனித்தேன். மன்னரிடமிருந்து தாங்கள் வந்துள்ளதால் கவலையின் சாயல் அங்குதான் ஏற்பட்டிருக்க வேண்டும். நீ சொல்வதும் சரி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியவில்லை. சகுனி ஏன் யுதிஷ்டனை அனுப்புவதில் பிடிவாதமாக இருக்கிறார்? அவர்கள் எப்போதுமே கௌரவர்களின் நன்மையை கருத்தில் கொண்டுதான் யோசனை தெரிவிப்பார்கள். எனதருமை துரியோதனா, நீ நினைப்பதை தான் நானும் நினைக்கிறேன். நீ விரும்புவதையே நானும் விரும்புகிறேன். ஆனால் எதையும் செய்ய முடியாது. அதற்கு காரணம் தாத்தா, விதுரர், இரண்டு ஆசிரியர்கள், கௌரவ குலத்தின் பெரியவர்கள், நகரத்து மக்கள் அனைவரும். இப்படி எல்லோரும் யுதிஷ்டரின் பக்கம்தான். எது செய்வதாக இருந்தாலும் நீயோ அல்லது
மாமாவோதான் செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் யுதிஷ்டரனை வாரணாவதத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கிறீர்கள். இன்று விதுரனிடம் இதை பற்றி பேசினேன். யுதிஷ்டரனை வாரணாவதத்திற்கு அனுப்புவதில் எந்த சிக்கலும் இல்லை. இருந்தாலும் அவனோடு என்னை போகும்படி சொன்னான். என்னால் முடியாவிட்டால் உன்னையும் துச்சாதனையும் அனுப்ப வேண்டும் என்றான். இது எப்படி நடக்க முடியும் தந்தையே? அதைத்தான் நானும் சொல்கிறேன் மகனே. எதை செய்வதானாலும் அதை கவனமாக செய்ய வேண்டும். நான் எதை செய்வதானாலும் தந்தையே மிக்க கவனமாக செய்கிறேன். தந்தையே, தாங்கள் எந்த விதத்திலாவது தமையனார் யுதிஷ்டரனை வாரணாவதத்திற்கு அனுப்பிவிடுங்கள். அது எதற்கு? நீயும் உன் மாமாவும் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள்? இதில் என்ன ரகசியம்? தாங்கள் இப்படி செய்தால் அது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, அந்த செயல் எனக்கு மகுடத்தையே சூட்டும். சரி, நான் பெரியப்பாவிடம் கேட்டுவிடுகிறேன். பிதாமகருக்கு வெற்றி உண்டாகட்டும். இந்த நேரத்தில் இங்கு மன்னர் தங்களை காண வந்து கொண்டிருக்கிறார். மன்னர் இங்கு வருகிறாரா? உடன் யார் வருகிறார்கள்? மன்னர் தனியாகத்தான் வருகிறார். தாங்கள் எதற்காக சிரமம் எடுத்துக் கொண்டீர்கள்? ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் காலை வரை காத்திருக்க முடியவில்லை என்றால் என்னை அழைத்திருக்கலாம் அல்லவா? நீ ஹஸ்தினாபுர அரசன். கடவுளை தவிர நீ வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஏன், மன்னனாகிவிட்ட பிறகு தங்களை வணங்கும் உரிமையை கூட இழந்து விட்டேனா? நான் ஒரு காலத்தில் தங்களின் அன்பான விரல்களை பிடித்து நடக்க கற்றுக்கொண்ட திருதராஷ்டனாகத்தான் இருக்கிறேன். வா. உட்கார். இனி என்னிடம் சொல், பிரச்சனை என்ன? பிரச்சனை என்னவென்றால் பெரியப்பா, நான் யுதிஷ்டரனுக்கு அரியணை தரப்போவதில்லை என்று பலரும் என்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நான் துரியோதனனின் தந்தை என்பதினால் அவன் பக்கம் பேசுகிறேன் என்று நினைக்கிறார்கள். அதனால் இந்த சந்தேகத்தை போக்குவதற்காக நடக்கவிருக்கும் வாரணாவத விழாவிற்காக அஸ்தினாபுரத்தின் பிரதிநிதியாக யுதிஷ்டரனை அனுப்பப் போகிறேன். இந்நாட்டின் மக்களுக்கு அவனை அறிமுகப்படுத்தி வருங்கால மன்னன் யுதிஷ்டன் என்பேன். நீ சரியாகத்தான் நினைத்திருக்கிறாய். அது மட்டும் இல்லை பெரியப்பா, யுதிஷ்டரனுடன் துரியோதனனை அனுப்பலாம். அப்படி செய்தால் யார் மனதிலும் எந்தவிதமான சந்தேகமும் இருக்காது. மக்களும் துரியோதனன் யுதிஷ்டனை இளவரசனாக ஒப்புக்கொண்டு விட்டான் என்று நினைப்பார்கள். அரசனின் தர்மம் மக்களை கண்டு அஞ்சுவதல்ல. அரசனின் தர்மம் மக்களை நேசிப்பது. மக்களின் கருத்து கஞ்சி ஏதேனும் செய்வது அரசனுக்கு அழகல்ல. ஆகையால் யுதிஷ்டிரனுடன் துரியோதனனை அனுப்புவது உச்சிதமல்ல என்கிறேன். பாண்டவர்கள் வந்ததும் யுதிஷ்டிரனை வாரணாவதத்துக்கு அனுப்பலாம்.
உத்தரவு பெரியப்பா. பாண்டவர்கள் வந்தவுடன் அருமை யுதிஷ்டனை வாரணாவதத்திற்கு அனுப்புகிறேன். மன்னரே, பாண்டு மைந்தர்கள் வணங்குகிறார்கள். ஆயுஷ்மான் பவ. தாங்கள் கொண்டு வந்துள்ள செல்வங்களை தங்களுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறார்கள். அனுமதிக்கிறேன். ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவர்கள் எல்லாவற்றையும் சம்பாதித்து வந்திருக்கிறார்கள். உனக்கு யுதிஷ்டிரனை பற்றி தெரியாது. பேசாமல் வாய் மூடிக்கொண்டிரு. இளவரசர் யுதிஷ்டிரர் ஆளுக! 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 மகாராஜா, பாண்டுவின் புத்திரர்கள் திரட்டி கொண்டு வந்த செல்வங்களை எல்லாம் தங்கள் காலடியில் வைத்திருக்கிறார்கள். நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பயணத்தின் மூலம் இவர்கள் செல்வந்தராகி உள்ளார்கள் என்பதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர்களது வெற்றி நாடெங்கும் விழாவாக கொண்டாடப்படட்டும். சிறைக்குள் கைதிகள் இருப்பார்களேயாயின் அவர்கள் விடுவிக்கப்படட்டும். அவர்களும் இந்த மைந்தர்களை நீடுழி வாழ்க என வாழ்த்தட்டும். அந்தணர்களுக்கு திருப்தி அளிக்கும் அளவுக்கு உணவு படைக்கப்படட்டும். நிறைந்த வயிற்றுடன் அவர்கள் நல்லாசி வழங்கட்டும். கடவுளின் கிருபையால் இந்த சகோதரர்கள் செல்வந்தர்களாக விளங்கட்டும். இருந்தாலும் அரசே, எந்த செல்வத்தை சொல்கிறீர்கள்? நீங்கள் வெற்றி பெற்று கொண்டு வந்த அந்த செல்வத்தை தான் கூறுகிறேன். இதோ இங்கிருக்கும் செல்வமெல்லாம் அஸ்தினாபுரத்தை சார்ந்தவையாகும். இல்லை மகனே யுதிஷ்டிரா, உன்னுடைய மனது மிகவும் பெரிதாக இருக்கலாம். இருப்பினும் இந்த செல்வம் உன்னுடையதுதான். அப்படியானால் நாங்கள் யார் பெரியப்பா? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் அஸ்தினாபுரத்துக்குடையவர்கள். ஆக இந்த செல்வம் அத்தனையுமே அஸ்தினாபுரத்துடையதுதானே? நம்முடைய பிதாமகர் குரு துரோணாச்சாரியார், குரு கிருபாச்சாரியார் மற்றும் உங்கள் ஆசிதான் எங்கள் செல்வம் பெரியப்பா. அருமை யுதிஷ்டிரா, நீ அஸ்தினாபுரத்தின் இளவரசன். விரைவில் அஸ்தினாபுரத்தின் மன்னனாவாயாக. உனது விதியும் பணிகளும் அப்படித்தான் இருக்கிறது. அரசனாவதற்கு முன்பு உனக்கு ஒரு கடமை இருக்கிறது. வாரணாவதத்தில் சந்திரமௌலீஸ்வரர் உற்சவத்திற்கு நீ அஸ்தினாபுரத்தின் பிரதிநிதியாக செல்ல வேண்டும். இந்த விழாவிற்கு
ஒவ்வொரு நாட்டில் இருந்து மன்னாட்டு இளவரசர் பிரதிநிதியாக கலந்து கொள்வார். இதுவரை அஸ்தினாபுரத்திலிருந்து ஒரு இளவரசரும் செல்லவில்லை. இப்பொழுது நமது நாட்டில் இளவரசன் இருப்பதால் இந்த வருடம் விழாவிற்கு நீ சென்று மக்களை சந்திப்பாயாக. மக்களும் தங்கள் மன்னனை தரிசித்து அவர்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கட்டும். இளவரசரை மன்னரே அழைத்துச் சென்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தட்டும். மன்னர் சொல்வது எனக்கு உச்சிதமாகப்படவில்லை. எது உச்சிதமல்லவோ அது தேவையற்ற ஒன்றாகி விடுகிறது. பெரியப்பா கூறுவதும் உண்மை. நான் துரியோதனை யுதிஷ்டனுடன் அனுப்பியிருப்பேன். ஆனால் நிதி நிலைமை சரியில்லாததால் அவன் அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியில் செல்வது உச்சிதம் அல்ல. நான் எனது சகோதரனுக்காக அங்கு ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன். புரோச்சனரின் கூற்றின்படி இதற்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு மாளிகை உருவாக்கப்பட்டதில்லை, இனியும் உருவாகாது. அந்த மாளிகை கட்டிடக்கலையின் ஒரு அற்புதம் சகோதரரே. அப்படியானால் நான் நிச்சயம் செல்வேன் அருமை துரியோதனா. பெரியப்பாவின் கட்டளையே போதுமானது. அத்துடன் இதை தம்பி துரியோதனை மகிழ்விக்கும் வாய்ப்பும் கிடைத்துள்ளதே எனக்கு. அநீதி வென்றால் பிரளயமே, தீமை உலகில் வெல்லுமோ? அறியாதவனை தெய்வம் பொறுக்காது, தெய்வம் பொறுக்காது. பாரதத்தின் கதை, பரதவம்ச கதை, ஞாலத்தின் புனித கங்கை.